நம்மள நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கோம். இந்த நைட் ஷிஃப்ட்டை எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறோம். நைட் ஷிஃப்ட் போனாலும் ஜிம்முக்கு போக முடியல, ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இருந்தாலும் நம்மளால் போக முடியல. நாமலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஸ்கிப்பிங் ஆடலாம். ஸ்கிப்பிங் ஆடுறது வந்து ஒரு எளிய முறை, எளிய உடற்பயிற்சி. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் மசில் எல்லாமே ஃப்ரீ ஆகும். அதே டைமில் உங்களுக்கு வந்து தொப்பெல்லாம் வராது, நல்லா வேர்வை வரும். அது ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ், நீங்கள் வந்து அதை பண்ணி பாருங்கள். நம்ம நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா தண்ணி குடிக்கிறது. என்னடா தண்ணி குடிக்கிறதே ஒரு வேலையாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பேர் தண்ணியே ஒழுங்காக குடிக்கிறது கிடையாது. நைட் ஷிஃப்ட் போனீங்கன்னா பாடி ஹீட் ஆகும். நீங்கள் தண்ணி குடிச்சா மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் இறக்க முடியும். நீங்கள் தண்ணி குடிக்கலாம் வச்சிங்களா, ஃபஸ்ட்டு பாத்ரூம் மஞ்சளாக வரும், நெக்ஸ்ட்டு கிட்னியில் கல் வரும். இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா தண்ணி அதிகமாக குடிக்கணுங்க. ஷிஃப்ட்டு முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவல்லே வந்து நிறைய பேர் ஹாஃப் அன் அவர் தூங்குவாங்க, ஒன் அவர் தூங்குவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் தூங்காதீங்க. அப்படிலாம் தூங்குனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு முழுமையான தூக்கம் வந்து நீங்கள் வீட்டில் போய் தூங்கும்போது சத்தியமாக கிடைக்காது. ஊந்து பிறன்னு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஒரு 4-5 ஹவர் அப்புறம் தள்ளி போக வேண்டிய நிலைமையெல்லாம் ஆகிடும். நீங்கள் நேப்புன்றது வந்து ஒரு மினி நேப்பு, நேனோ நேப்பாக தான் இருக்கணும். அதாவது 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கணும். இந்த நேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பெரிய தூக்கம்லாம் தூங்காதீங்க. ட்ராவலிங் அப்போது முழுமையாக கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் கட்டுப்படுத்திட்டு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அருமையான தூக்கம் வரும். நைட் ஷிஃப்ட் போகிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற நிலமை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா எந்திரிப்போம், ஏஞ்சோடனே கேப் வரும், டைம் ஆகிடும், உடனே கிளம்பி போவோம். தயவு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மூலமாக தான் உங்களுக்கு வெயிட் போடும். அந்த டேவே வந்து இன்கம்ப்ளீட், ஏன்னா உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது அந்த டேக்கு. அந்த டேக்கு தேவையான ஃபுல் ப்ரோட்டீனும் மைண்டுக்கு போய் சேருது அந்த பிரேக்ஃபாஸ்ட் மூலமாக தான். நீங்கள் உங்களால் இட்லி தோசை எதுவுமே சாப்பிட முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு முட்டைனா சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுதான் உங்களுக்கு ஃபுல் ப்ரோட்டீனை உங்கள் மைண்டுக்கு கொடுக்கும். தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 6 ஹவர் தூங்கினா போதுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் தூங்காதீங்க. நீங்கள் டே ஷிஃப்ட் போனால் பரவாயில்ல, 6 ஹவர் தூங்கலாம். நீங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து 8 ஹவர் தூங்கி ஆகணும். 8 ஹவர் முடியலையா 7 ஹவர்னால் தூங்குங்க. ஆனால் வந்து 8 ஹவர் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் 8 ஹவர் தூங்கினால. நீங்கள் வேணால் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், 8 ஹவர் தூங்கி. சத்தியமாக செம்ம ஆக்டிவ்னஸாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் 6 ஹவர் இந்த 5 ஹவர்லாம் தூங்காதீங்க. அப்போ கண் எரிச்சல் வரும், தேவையில்லாமல் வயிற்று எரிச்சல் வரும் ஐக்கு வரும்போது. அதனால் பார்த்துக்குங்க அதெல்லாம். கடைசியாக நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது இந்த வீக்கெண்டு இந்த லீவ் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சுத்தமாக தூக்கம் வராது. இந்த மாதிரி டைம்லலாம் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நமக்கு ரொம்ப வெறுப்படிக்கும், நம்ம கேம் ஏதாவது விளையாடிட்டு இருப்போம். அந்த டைம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப வேஸ்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் நிறையா படிக்கலாம். அதாவது இந்த அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து தமிழ்லேயே கிடைக்குது. ரிச் அண்ட் புவர் டேடு, ரிச் திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறதுனால நிறையா நாலேஜ் வந்து கெயின் ஆகும். மாச சம்பளத்தை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் சேமிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்போ இருக்கிற எக்கனாமிக் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்ஸை படித்து இந்த மாதிரி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.